இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறகடி காசை சீரியலில் நம்ம நினச்ச மாதிரி தான் வந்து ட்விஸ்டர்லாம் போட்டு போயிட்டு இருக்கு. இப்போ வந்து முக்கியமாக இப்போ ரோகிணி காணாமல் போயிட்டாங்க, அது வந்து தன்னுடைய அம்மா வீட்டுக்காக போயிட்டாங்கன்னா ஒரு மன ஆறுதலுக்காக போயிருக்காங்க, ஏதோ உண்மையை தெரிய வைக்கிறதுக்காக போல போல. அதாவது வந்து இதுக்கு மேலே வெறுத்து போயிட்டேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்டியன் பிள்ளை தான் சொல்ல போகிறேன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு சொல்ல போகிறேன் அப்படின்னு போயிட்டாங்களோ நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம். ஆனால் அவங்க ஃப்ராடாக தான் இன்னமும் மெயின்டைன் ஆகணும் தான் நினச்சிட்டு இருக்காங்க. அதனால தான் கிளம்பி வந்து ஊருக்கு போயிட்டு எப்படியும் கொஞ்சம் மன நிம்மதிக்காக நம்ம அம்மாட்ட பேசிட்டு கொஞ்சம் வந்து புலம்பரெல்லாம் புலம்பிட்டு இப்படி பண்ணிட்டானாமாவன் இந்த மனோஜ் பையன் என்கிட்டே போய் சொல்லியிருக்கானேமா அப்படின்லாம் புலம்பலான்னு கிளம்பி போயிருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ரோமோவில் வந்து பார்த்தா காரில் போயிட்டு இருக்கும்பொழுதே மனோஜுக்கும் முத்துக்கும் திருப்பி ஒரு வாக்குவாதமாக ஓடிட்டே இருக்கு. திருப்பி திருப்பி ஒன்றால் தான்டா ஒய்ஃப் ஓடி போயிட்டா, நீ பண்ண தப்பு தான், நீ போய் சொன்னதுனால வேலை கிடச்சி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு ஊரை சுற்றிட்டு இப்போ பார்க்கில் போய் படுத்து கேட்டுன்னு திட்டின உடனே இறக்கி விட்ருங்க என்ன, இறக்கி விட்ருங்க என்னன்னு காரை விட்டு இறங்கிடுறாரு மனோஜ். உடனே வேணாங்க வேணாங்கன்னு வந்து மீனாக போனால் நீ இது வரைக்கும் செஞ்ச உதவிக்கு நன்றி, நானே போகிறேன் அப்படின்னா உடனே வந்து முத்து வேற திருப்பி சொல்கிறார், ரோடு ரோடாக போய் கேள்றா போடா அப்படின்ட்டு. உடனே இறங்கி மாற்றி மாதிரி சண்டை போட்டுருக்கும் போது பார்த்தா ஒரு பால் வந்து இவங்க கார் மேலே அடிக்குது. யாருன்னு பார்த்தா கிறிஷ் கிறிஷ் கரெக்டாக வந்துடுறாப்புல எல்லா டைம்லையும். ஸோ கிறிஷ் வந்து பாலை விட்டு அடிச்சோடனே கிறிஷ் வாங்க அப்படின்னு கிறிஷோட வீட்டுக்கு போயிட்டு சரி அங்கே இருக்க அவங்கள்ட்ட போயிட்டு வந்து இந்த கல்யாண ரோகிணியை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. மனோஜும் வேற வழி இல்லாமல் கிளம்பி போகும்பொழுது இவங்க வரதை கரெக்டாக வந்து இப்போ ரோகிணி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, செருப்பை தூக்கிட்டு குடு குடு குடுன்னு வீட்டில் பின்னாடி வந்து போயிட்டு பின்னாடி போயிட்டு அவங்க அம்மாட்ட வேற போயிட்டு தயவு செஞ்சு நான் இங்கே இருக்கேங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிறிஷ் வந்து அத்தைங்க அத்தைங்க தானே இருந்தாங்க அப்படின்னு உங்கள் பொண்ணா, அப்போ உங்கள் பொண்ணு துபாயிலேருந்து வந்துட்டாங்களா, எங்கே உங்கள் பொண்ணு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனாவும் கேட்க திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க ரோகிணி. ஆனால் மோஸ்ட்லி ரோகிணி இந்த இடத்துலையும் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் தோணுது, இல்லைனா மாற்றுறதை மாற்ற ப்ரோமோவே காமிச்சிருவாங்க இந்த இடத்துலேருந்து தப்பிக்க. அதுக்கப்புறம் ஆனால் வந்து விரைவில் மாட்டுவாங்கன்னு தான் தோணுது, படிப்படியாக போயிட்டு போயிட்டு ஒரு இடத்துல பெருசாக வந்து மாட்ட போகிறாங்க. இப்போதைக்கு இந்த கதை போகிற விதத்தை பற்றி உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிறத சொல்லுங்க. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ